சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருமலை வாயிலில் ஏழாவது வார்டு வெங்கடேஸ்வர நகரில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி செய்து தராத மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்தும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் மாஃபா பாண்டியராஜனை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் முல்லை தமிழன் தலைமையில் வெங்கடேஸ்வர நகர் 1, 2, 3 தெருக்களில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று சேர்ந்து சாலையில் உள்ள சேற்றினில் நாற்று நட்டு தங்கள் போராட்டத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்தனர். இதில் வழக்கறிஞர் அன்பரசன், மாநில துணை செயலாளர் முல்லை மாசிலாமணி, முனுசாமி, குணா, இளங்கோவன், முரளி, வினோத், விஜயகுமார், முத்து, ஹரிகிருஷ்ணன், வேலாயுதம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆவடி மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட திருமுல்லவாயில் பகுதியில் அடங்கிய வெங்கடேஸ்வரா நகர் 1வது தெரு, 2வது தெரு, 3வது தெரு இந்த பகுதி நகர் உருவாகி கடந்த 20 வருடங்களாகிறது. 1995க்கு பிறகு இந்த நகர் உருவாகியது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இன்னும் மண் சாலையாகவே இருக்கின்றது. நடப்பதற்கு மழைக்காலங்களில் தகுதியற்ற ஒரு சாலையாக இருக்கின்றது. வீடுகளில் குடியிருக்கக்கூடிய மக்கள் வெளியே நடக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு சேரும் சகதியாக இருக்கின்றது. பல முறை நகராட்சி ஆணையரிடம் மற்ற அலுவலர்களிடம் மனு கொடுத்தும் இதை கண்டுகொள்ளவில்லை. சட்டமன்ற உறுப்பினரும் கண்டுகொள்ளவில்லை. பாராளுமன்ற உறுப்பினரும் கண்டுகொள்ளவில்லை. மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். பல கோரிக்கைகள் முன்வைத்தும் இதுவரை போராட்டங்கள் நடத்தியும் இந்த சாலை சீரமைக்காததால் இந்த மக்கள் படக்கூடிய துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த சாலையில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதன் பிறகு நடக்கவே முடியாது, வாகனங்களிலும் செல்ல முடியாத நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையிலும் ஒரு நிரந்தரமான சாலையை சீரமைத்து கொடுக்க காலதாமதம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தற்காலிகமான எந்த ஒரு சாலை சீரமைப்புக்கான வேலைகளையும் இதுவரை ஆவடி மாநகராட்சி முன்னெடுத்து இதை செய்யவில்லை. கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரப்பாளையம் ஒன்றியத்துக்குட்பட்ட தேவன்குடி ஊராட்சியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 150 குடும்பத்திற்கு தலா 5 கிலோ அரிசி வீதம் தேவன்குடி கிராமத்தில் உள்ள மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. இதில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வாகச்செல்லப்பன், புவனகிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் வே சுதாகர், கீரப்பாளையம் மைய ஒன்றிய செயலாளரும் சேதியூர் ஒன்றில கவுன்சிலர் ரஜினி, ஒன்றிய துணை செயலாளர் செல்வம், தேவன்குடி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுமார் 150 குடும்பங்களுக்கு 5 கிலோ வீதம் அரிசி வழங்கியிருக்கிறோம். இந்த அரிசி வழங்கி மக்களுக்கு முடிந்த உதவி செய்து வருகிற எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை மூணகிரி தொகுதியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கீரை ஒன்றியத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக கரூர் மாவட்டத்தில் அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்கள் நகல் எரிக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முற்போக்கு சக்திகள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாவட்ட செயலாளர் ஜெயராமன், நகர செயலாளர் முரளி பாலசிங்கம், நகர பொருளாளர் ரகுமான், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர் வளவன், கரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சமத்துவ சந்தானம், முன்னாள் இளஞ்சிரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் புகழேந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட கோயில் 10 தெருவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 5 கிலோ அரிசி வழங்கி ஆறுதல் கூறப்பட்டது. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன், காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மனவாளன், துணை செயலாளர் சக்திவேல் ராவணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரணம் வழங்கினர்.
இதில் ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், மாயவன், கலையரசன், குமராட்சி ஒன்றிய செயலாளர் தென்னவன், காமராஜ், வில்லியம்ஸ், பன்னீர்செல்வம், கார்த்திக், தாமோதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களது ஆணைப்படி இன்று காட்டுமன்னாகுடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டுமன்னாகுடி பேரூராட்சியை சேர்ந்த கோவில்பத்து கிராமத்தில் அங்குள்ள மக்கள் கடுமையாக வெள்ள மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு இன்று நம்முடைய மாவட்ட அமைப்பாளர் பன்னீர் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று அவர்கள் அனைவருக்கும் இன்று அரிசி வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காட்டுமன்னாடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் மனவாளன், காட்டுமன்னாடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர்கள் சக்திவேல் ராவணன், பொன் காமராஜ், ஒன்றிய குமராட்சி ஒன்றிய செயலாளர் சங்கர் மற்றும் மாவட்ட நிர்வாகி வில்லியம்ஸ் மற்றும் காட்டுமன்னாடி நகர செயலாளர் நாகராஜ் மற்றும் ஒன்றிய துணை செயலாளர்கள் மெய் இளந்தமிழன், கலையரசன், மாயவன், தாமோதரன், கார்த்திக் உள்ளிட்ட செல்வகுமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் நிகழ்வுகளை பங்கேற்றார்கள். எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணைப்படி இன்று அரிசி வழங்கும் நிகழ்ச்சி இந்த தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையிலும் நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் மக்கள் மத்தியில் சிறப்பாக இருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் சல்லிக்கட்டு நாளை நடைபெறுவதையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சல்லிக்கட்டிற்கு 50,000 வெள்ளிக்காசு சல்லிக்கட்டு குழுவினருக்கு வழங்கினர். இதனையடுத்து விழாக்குழு உறுப்பினர்களுக்கு தெற்கு மாவட்ட செயலர் இன்குலாப், திருப்பரங்குன்றம் தொகுதி ஒன்றிய செயலாளர் பாலா, மாவட்ட அமைப்பாளர் முனியசாமி ஆகியோர் சால்வு இணைத்து வாழ்த்து தெரிவித்தனர். மாபெரும் ஜல்லிக்கட்டு சிறப்பாக தமிழகத்தில் முதல் ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் நடக்கும். இந்த ஜல்லிக்கட்டுக்கு எழுச்சி தமிழர் எங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி எம்பி அவர் சார்பில் கமிட்டிக்கு வந்து 50 கிராம் வெள்ளிக்காசு கட்சி சார்பில் தலைவரை கொடுத்து ஒன்றிய செயலாளர் மூலியமாக கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது வந்து கமிட்டியில் அறிவிச்சிருக்கோம். எழுச்சி தமிழருக்கு கமிட்டி சார்பாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, சமூக நலத்துறை சார்ந்த 15 கோப்புகளுக்கு உடனடியாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அனுமதி அளிக்க வேண்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் சந்தித்து முழு ஆதரவை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கட்சியினுடைய தமிழகம் புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, புதுச்சேரி மாநில அமைப்பு செயலாளர் அமுதவன், பொருளாளர் தமிழ்மாறன், தலைமை செயலாளர் செல்வந்தன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன், அலுவலக செயலாளர் எழில் மாறன் உட்பட கட்சியினுடைய துணை நிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை